ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ வந்து லாஸ்ட் வாக்கில் நம்ம வந்து இதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். ஸோ இது வந்து நெக்ஸ்ட் டேவும் நான் இந்த ஒர்க் வந்து போயிட்டுருந்தேன். காலையிலேயே வந்து அப்போ வந்து முலாம்பழம் ஜூஸும் பஜ்ஜியும் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. காலங்கத்திலே பஜ்ஜி கொடுத்தாங்க, நான் சாப்பிடல. ஸோ அதுக்கப்புறமா ஒர்க் எல்லாமே நான் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டேன். முடிச்சுட்டு நான் ஜூஸ் வாங்க வந்திருக்கேன் இது ஒரு மத்தியான டைமில். ஸோ வந்துட்டு நான் ஒர்க் வந்து உங்களுக்கு நான் கடைசியாக காட்டுறேன். ஸோ இப்போ வந்து நான் ஆப்பிள் ஜூஸ் வாங்கினேன் நினைக்கிறேன் அன்றைக்கி. ஆமாம், ஆப்பிள் வாங்கினேன். ஸோ வந்து டெய்லி கம்பல்சரி ரெண்டு ஜூஸ் மூணு ஜூஸ் வந்து வீட்டில் இருக்க நேரம் மட்டும் குடிச்சிக்கலாம் அப்படின்ட்டு. அண்ட் கையோடு பார்த்திங்கன்னா க்ரில் வந்து சாப்பிட்ணுன்னு எனக்கு டெம்ப்ட் ஆகிட்டே இருந்துச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாஃப் க்ரில் வந்து நான் வாங்கியிருந்தேன். ஸோ எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் வாங்கியிருந்தோம். ஸோ ரெண்டு பேரும் வந்துட்டு சரி மத்தியானம் லன்ச் வந்து இப்படியே இருக்கட்டும், எனக்கு க்ரில்லும் ஜூஸுமே போதும், ஸோ வந்து இதோட முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அது மட்டும்தான் மத்தியானம் சாப்பிட்டேன். ஸோ வந்து மயனைஸ் வந்து எக்ஸ்ட்ரா கேட்டு வாங்கிட்டு ஒரு ஆப்பிள் ஜூஸ் வாங்கிட்டு நான் வந்து என்னோடய லன்ச்சை வந்து நான் முடிச்சிட்டேன். ஸோ க்ரில் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ ரொம்ப எனக்கு தெரிஞ்சு நான் ரொம்ப நாள் கழித்து சாப்பிட்றேன்னு நினைக்கிறேன். கடைசியாக ஹாஸ்டலில் வந்து ஏதோ ஒரு டைம் அப்போது சாப்பிட்டது, விலாக் எடுக்கும்போது தான் சாப்பிட்டதுன்னு நினைக்கிறேன். வந்து எவ்வளோ வந்து ஒரு க்ளோயிங் கொடுக்குதுன்னா, ஸோ வந்து இது எல்லாத்துக்குமே அந்த ரீசன் பீட்ரூட் அப்புறம் கேரட் அந்த ஜூஸ் குடிச்சிட்டு வந்தேன்ல. ஸோ நல்ல க்ளோ கொடுக்குது. ஹாஸ்டலில் இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் என் ஸ்கின் வந்து நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டு. ஸோ ஈவன் நான் இன்னைக்கு நான் குளிக்க கூட இல்லை. ஸோ நான் அப்படியே எந்திரிச்சு உட்காந்துருக்கேன். பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஆச்சரியமாக இருக்குது. நான் வந்து கண்ணாடியை பார்த்துட்டே இருக்கேன். ஸோ அவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியுது. இங்கெல்லாம் க்ளோ வந்து எனக்கு வந்து அந்த டேனோ இல்லை எதுவுமே வந்து எனக்கு வந்து இல்லை. ஸோ வந்து நான் அந்த ஸ்க்ரப் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு டேன் வந்து சுத்தமாக போயிடுது. அண்ட் அந்த ஜூஸ் குடிக்கிறதுனால வந்து ஸ்கின் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது. ஸோ வந்து ஸோ என்ன ஜூஸ் அப்படின்னு வந்து உங்களுக்கு தெரியாமல் இருந்துச்சு அப்படின்னா என்னோடய பிஃபோர் வ்ளாக்ஸ்லாம் பாருங்கள். ஸோ கேரட் பீட்ரூட் இது ரெண்டும், ஒரு ஃபுல் பீட்ரூட் ஒரு ஃபுல் கேரட் இது ரெண்டையும் நீங்கள் வந்து வீக்லி த்ரைஸ் வந்து ஜூஸ் போட்டு கொடுங்க. ஸோ வந்து கேர்ள்ஸ் வந்து டெய்லி எடுத்துக்காருங்க, வீக்லி த்ரைஸ் போதும். ஸோ வந்து நல்ல க்ளோயிங்காக அண்ட் வந்து நல்லாயிருக்கும். அண்ட் ஆரஞ்ச் ஜூஸ் அப்புறம் வந்து கிரேப் ஜூஸ் இது ரெண்டையும் நான் வந்து மாற்றி மாற்றி வந்து நான் எடுத்துகிட்டு வரேன். ஸோ நான் அந்த போகிறதுக்குள்ளார வந்து ஸ்கின்னை கொஞ்சம் ஹெல்த்தியாக வச்சுக்கணும் அப்படின்ட்டு. ஸோ எனக்கு நல்ல ஒரு ரிசல்ட். ஸோ ஐம் ரொம்ப ஹாப்பி, பயங்கர ஹாப்பி, குஷியாக இருக்குது. ஆனால் வந்து பத்தாது, இதை வந்து நான் மெயின்டைன் பண்ணால் தான் இதை விட இன்னும் எனக்கு வந்து நல்ல ஒரு க்ளோ கொடுக்கும். ஸோ வந்து என் ஸ்கின் டோனே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து வீட்டில் இருட்டாக இருக்குது. அதனால் வந்துட்டு எங்கள் அம்மாச்சி வீட்டுக்குலாம் நான் போய் பார்த்தேன்னு வைங்களேன், அப்படி ரொம்ப ஒரு மாதிரி ஒரு ஸ்கின் டோனே வந்து ஒரு லெவல் வந்து அடுத்த லெவல் வந்து வந்த மாதிரி இருக்குது. ஸோ ஒரு படி ஏறின மாதிரி இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். ஸோ அவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியுது எனக்கு. அண்ட் நான் இதை போய் நான் ஹாஸ்டலில் வந்து நான் மெயின்டைன் பண்ணும் அங்கே தான் இருக்குது என்னோடய டாஸ்க்கு. ஸோ வந்து சரி ரொம்பலாம் பேசுவேன்னா நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், எனக்காகலாம் நீங்கள் வந்து இது பண்ண வேணாம். நீங்கள் வந்து ஒரு 1 மந்த்துக்கு இந்த சேலஞ்ச் எடுத்து பண்ணுங்கள். வீக்லி ட்வைஸ் குடிங்க போதும். வீக்லி 3 தடவை இதை வந்து குடிச்சிட்டு வாங்க, 1 மந்த்லேயே உங்களுக்கு ரிசல்ட் தெரியும். ஸோ நீங்கள் ஃபோட்டோ எடுத்து வச்சு கூட நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் எப்படி வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு. ஸோ நான் சொன்னதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி நிறைய பேர் வந்து சஜஷன் சொல்கிறாங்க சூப்பராக இருக்குது அப்படின்னு. என் எல்லாருமே இப்போ ரெகுலராக ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ சரி அதெல்லாம் ஓகே சொல்லி முடிச்சாச்சு. அண்ட் இப்போ வந்து நம்ம குக் பண்ண போகிறோம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சரி இன்னைக்கு வந்து ஒரு நான் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளானு. அதுக்கப்புறம் வந்து பன்னீர் வந்து நேற்று கசின்ஸ்லாம் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் பீஸாலாம் செஞ்சேன், போன வ்ளாகில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எந்த வ்ளாகில் ஆட் பண்ணேன்னு தெரில, அதோட பேலன்ஸ் வந்து எனக்கு கொஞ்சம் இருக்குது. ஸோ கேப்சிகமும் சரி பன்னீரும் சரி கொஞ்சம் இருக்குது. அண்ட் எனக்கு மட்டும்தான் இவ்வளோண்டு இருக்குது. ஸோ வந்து நான் ஒரு 2 நான் அந்த மாதிரி பண்ணிவிட்டு பன்னீர் வச்சு மஞ்சூரியன் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கு. சரி அதான் உங்களுக்கு காட்டலாம் அப்படின்ட்டு. சரி இப்போ வாங்க நம்ம பார்க்க போயிடலாம். ஸோ நேற்று நான் வந்து பீஸா செஞ்சது போக ரிமைனிங் வந்து எனக்கு இவ்வளோ பன்னீர் இருந்துச்சு. ஸோ எனக்கு வந்து ஒரு கொஞ்சமாக இருந்துச்சு நினைக்கிறேன், 25 கிராம் அளவுக்கு. அண்ட் இதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா இந்த கேப்சிகம், க்ரீன் சில்லி, ஆனியனு, அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் எனக்கு ரிமைனிங்காக இருந்தது. ஸோ பீஸா போக இதெல்லாம் சரி இதை வச்சுட்டு அப்போ நமக்கு ஏதாவது பன்னீர்லாம் அப்படின்னு பார்க்கும்போது சரி நானும் பன்னீர் மஞ்சூரியனும் பன்னீர்லாம் அப்படின்னு முடிவு பண்ணேன். சரி ஃபஸ்ட்டு வந்து நான் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக வந்து நான் லைட்டாக ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துகிட்டு அதில் வந்து நான் சுகர் கொஞ்சம் ஆட் பண்ணி கொஞ்சம் வார்ம் ஆக்கிக்கிறேன் வாட்டரை. ஏன்னா ஈஸ்ட் போட்டு ஆக்டிவேட் பண்ணும்போது சுகர் வந்து கண்டிப்பாக தேவை ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிறதுக்கு. அண்ட் வார்ம் வாட்டர் லைட்டாக கை வைக்கிற சூட் அளவுக்கு, கை பொறுக்கிற சூட் அளவுக்கு
சூடாக இருக்கணும். ஸோ நான் அதை வந்து மிக்சிங் பவுலில் மாற்றிட்டு அதுக்கப்புறமா வந்து ஈஸ்ட் வந்து ஒரு அரை ஸ்பூன் போல் போடுறேன். ஸோ வந்து எனக்கு அது ஒழுங்காக கட் ஆகலை, அதனால நான் ரொம்ப நேரம் போடுற மாதிரி தெரியும். ஸோ அரை ஸ்பூன் மட்டும் போட்டுக்கோங்க. ஸோ அதை ஆட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா லைட்டாக வந்து பொங்கின மாதிரி இருக்கும். ஒரு நிமிஷம் விட்டு பார்த்திங்கன்னா அதில் வந்து நான் டைரெக்டாக உப்பு போட்டுக்கிறேன். ஸோ மாவுக்கு ஏற்ற உப்பு வந்து நான் அதிலே டைரெக்டாகவே போட்டுக்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து நீங்கள் வந்து மைதா மாவு போட்டுக்கலாம், இல்லைனா வந்து கோதுமை மாவு கூட போட்டுக்கலாம். ஸோ நான் வந்து இன்றைக்கி வந்து மைதா மாவில் தான் போட போகிறேன். அஃப்கோர்ஸ் சரி, கொஞ்சம் நமக்கு டேஸ்ட்டு தானே முக்கியம் அப்படிங்கிறனால. ஸோ நீங்கள் ஹெல்த் கான்ஷியஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் கோதுமை மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து தண்ணியில் மாவு போடுங்க. ஸோ மாவில் ஈஸ்ட் தண்ணி ஊற்றாதீங்க. நான் வந்து சொல்லியிருப்பேன் பீஸா செய்யும் போதே ரெண்டு மெத்தடு பண்ணலாம் அப்படின்ட்டு, ஆனால் இது கொஞ்சம் நல்லா வர மாதிரி இருக்குது எனக்கு. ஸோ தண்ணியில் மாவு போடுறது கொஞ்சம் சாஃப்டாக இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறமா நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி, வெறும் தண்ணி தேவைப்பட்டு நான் கொஞ்சமாக தண்ணி தெளித்து ஆட் பண்ணிட்டு லாஸ்ட்டாக வந்து ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் ரெண்டு மூணு ட்ராப் வந்து ஆயில் ஆட் பண்ணி நான் மிக்ஸ் பண்ணி அதை மூடி போட்டு மூடி ஒரு பக்கமாக வச்சிட்டேன். அண்ட் இந்த சைடு பார்த்தீங்கன்னா வந்து பன்னீரில் வந்து கார்ன்ஃப்ளவர், அரிசி மாவு இது ரெண்டும் ஒரு 1.5 ஸ்பூன் வந்து நான் ஆட் பண்ணி, சில்லி பவுடர் வந்து ஒரு 3/4 ஸ்பூனோ இல்லை 3/4 ஸ்பூன் கூட நான் ஒரு அரை ஸ்பூன் 1/4 ஸ்பூன் போடுவோம். ஸோ வந்து மஞ்சூரியன்கிறனால நம்ம அதுலேயும் மசாலா போடுவோம், இது பொரிக்கிறதுக்கு மட்டும்தான். ஸோ மைல்டாக இருந்தால் போதும். அதனால் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நான் வந்து கொஞ்சம் திக்காகவே வந்து நான் வந்து இதை வந்து நான் பரட்டி எடுத்துக்கிறேன். ஸோ வந்து ரொம்ப தண்ணியாக இல்லாமல் எனக்கு அந்த கோட்டிங் கொஞ்சம் கிறிஸ்பியாக வேணும் அப்படின்னு நினச்சினாலும் ரொம்ப திக்காக வந்து நான் வந்து இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ வந்து எனக்கு ஃபுல்லாகவே அப்படியே பன்னீரை சுற்றியே வந்து நல்லா ஃபுல்லாக கவரேஜ் ஆன மாதிரி இருந்தது. நான் இந்த மாதிரி நான் எடுத்துட்டேன். ஸோ இதை ஒரு பக்கமாக வச்சுட்டு கொஞ்சமாக பேனில் வந்து ஆயில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து ரொம்ப அதிகமாகலாம் ஆட் பண்ணல, ஒரு ஷாலோ ஃப்ரை பண்ணுற அளவுக்கு மட்டும் நான் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ பன்னீர் வந்து உங்களுக்கு ஆயில் உறிஞ்சாதுங்கிறனால பிரச்சனை இல்லை, கொஞ்சமாக தான் ஆயில் ஆட் பண்ணிக்க. திருப்பி அதே வந்து நீங்கள் வந்து எதுக்காவது வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம். நான் அதுலேயே வந்துட்டு மஞ்சூரியன் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டேன். ஸோ வந்து நான் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு வந்து ஹீட்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக பன்னீரை சுற்றி கோட்டிங் இருக்காங்கிற அளவுக்கு பார்த்துட்டு நீங்கள் கோட்டிங் போட்டு வச்சுருங்க. ஏன்னா வந்து அந்த கிறிஸ்பினஸ் தான் வந்து டேஸ்ட்டு. நீங்கள் இதில் வந்து மைதா மாவு வேணும்னா ஒரு அரை ஸ்பூன் இல்லை ஒரு ஸ்பூன் இந்த பன்னீர் கூடவே ஆட் பண்ணிக்கலாம். நான் அது போடலை இந்த வாட்டி. அண்ட் நெக்ஸ்ட் டே வந்து நான் கொஞ்சமாக பண்ணினா அதில் மைதா மாவு ஆட் பண்ணி நான் பண்ணும்போது இன்னுமே நல்லா இருந்துச்சு. ஸோ வந்து அது மைதா மாவும் போடுறேன்னா நீங்கள் போட்டுக்கோங்க. பட் நான் இன்றைக்கி வந்து கார்ன்ஃப்ளவரும் அரிசி மாவும் போட்டு தான் பண்ணுறேன். ஸோ வந்து நம்ப மாட்டிங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா வணக்கி எடுத்துக்கோங்க. உள்ளே வந்து அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு. நான் வந்து சமைக்கவே ஒரு பேட்ச் வந்து ஃபுல்லாகவே காலி பண்ணிட்டேன். நீங்கள் கடைசியில் பார்க்க உங்களுக்கு தெரியும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஆக்சுவலாக எனக்கு மஞ்சூரியன் ஏண்டா பண்ணணுன்ற அளவுக்கு இருந்துச்சு, அது நல்லா இருந்துச்சு. ஆனால் எனக்கு இது முன்னாடியே வந்து சாப்பிட்டேன்னா ஸோ வந்து எனக்கு ஐயோ இதோட டேஸ்ட்டு கூட மஞ்சூரியன் இல்லையே பேசாமல் அப்படியே சாப்பிட்ருக்கலாமோ அப்படிங்கிற அளவுக்கு இருந்துச்சு. ஸோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. நீங்கள் வந்து மஞ்சூரியன் தான் பண்ணி சாப்பிடணும்னு இல்லை, இதை டப்புன்னு ஒரு 2 நிமிஷம் தான் மாவு போட்டு மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து இதை பொறிச்சு எடுத்து ஒரு 65 மாதிரி நீங்கள் சாப்பிட்ருங்க. ஸோ மசாலா கம்மியாக கொஞ்சம் சூப்பராகவே இருந்துச்சு. ஸோ நான் ஒரு 2 பேட்ச் வந்து நான் போட்டு எடுத்துட்டேன். போட்டு எடுக்கிறதுக்குள்ளாரே நான் வந்து 1 பேட்ச் வந்து காலி பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா ஆயில் வந்து நிறையா இருந்த மாதிரி இருந்தது, அதை கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு ஒரு ஸ்பூன் ஆயிலில் வந்து நான் மிச்சம் இருக்க அந்த கேப்சிகம், ஆனியன், க்ரீன் சில்லி அது எல்லாத்தையுமே வந்து நான் வணக்கிக்கிறேன். ஸோ வந்து 1 ஸ்பூன் ஆயில் போதும், மஞ்சூரியனுக்கு வந்து ரொம்ப ஒன்றும் தேவையில்லை. அண்ட் நான் சொல்ல மறந்துட்டேன், இது வந்து ஒரு சிம்பிளாக தான் நான் பண்ணுறேன். ஸோ வந்து நீங்கள் வந்து ஒரு டக்குன்னு ஒரு ஈவினிங் ஸ்நாக்காக வந்து நல்லா கொஞ்சம் டேஸ்ட்டாகவே வந்து நல்லா இது பண்ணணுன்னா நீங்கள் இப்படி பண்ணலாம். அண்ட் ப்ரொசீஜர் வந்து ஆத்தென்டிக் மஞ்சூரியன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்டெப்ஸ்லாம் போகும். ஸோ நான் டப்புன்னு எனக்கு தானே பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறனால என் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கிறேன். இதுவுமே சூப்பராக இருக்கும், நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் வந்து சால்ட் போட்டு ஃபுல் ஃப்ளேமில் வச்சு ஒரு நிமிஷம் மட்டும் வெஜிடபிள்ஸ் வதக்கிட்டேன், ஏன்னா வந்து க்ரன்ச்சியாக இருக்கிறதுக்கு. அண்ட் நான் வந்து டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிட்டேன். நீங்கள் வேணால் சோயா சாஸும் கூட ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து சோயா சாஸ் எக்ஸ்பைரி ஆகிடுச்சு, ஸோ அப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது. நான் டொமேட்டோ சாஸ் மட்டும் போட்டு வாட்டர் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நான் விட்டுட்டேன். எனக்கு அதுவே வந்து நல்ல டேஸ்ட்டாக தான் இருந்தது. ஸோ நீங்கள் வேணால் கொஞ்சமாக சோயா சாஸ் ஒரு ஸ்பூன் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வாட்டர் ஊற்றி நல்லா வணக்க ஆரம்பிச்சுட்டு பெப்பர் போட்டுட்டேன். ஸோ பெப்பர் போட்டு வேறு என்ன போட்டேன், அப்புறம் வந்து இது சில்லி பவுடர் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க, ஒரு 1/4 ஸ்பூன் போல் ஆட் பண்ணிட்டு அந்த மசாலாலாம் வந்து மசாலா ஸ்மெல் போகிறதுக்காக வந்துட்டு நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிட்டு ஸோ இந்த ரா மசாலா ஸ்மெல் வராமல் வந்து நான் இது பண்ணிட்டேன்.
கொஞ்சமாக தண்ணி ஆனோடனே நீங்கள் டொமேட்டோ சாஸ் போட்டிருக்கனால ஆட்டோமேட்டிக்காக வந்து அது கெட்டியாகும். ஸோ அப்போ வந்து நீங்கள் பன்னீரை போட்டுக்கலாம். ஸோ நான் அது போடுறதுக்குள்ளாரே நான் உங்களுக்கு 1.5 பேட்ச் கிட்ட முடிச்சிட்டேன். எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது அது சீரியஸாக. நான் எங்கே பயந்துகிட்டே செஞ்சேன், ஐயோ என்னடா செஞ்சு முடிக்கலாம் இப்படி சாப்பிட்டுட்டே இருக்குமே அப்படின்ட்டு. ஸோ வைனெல்லாம் வந்து இத்திலோண்டு பன்னீர் வந்து மிஞ்சிருச்சு, எண்ணெயும் மீறி மிஞ்சி சூப்பராக வந்திருந்தது. நான் அடுத்து பார்த்திங்கன்னா நான்க்கு வந்து மாவு பசுந்தரல அப்படின்ட்டு. ஸோ வந்து அதை நான் ரெண்டு போர்ஷனாக டிவைட் பண்ணிட்டேன், எனக்கு ரெண்டு நான் வர மாதிரி. ஸோ வந்து கேமரா வந்து அதே பொசிஷன்லேயே மேலே இருக்குது அப்படிங்கனால நான் அடுப்பில் வச்சு திரட்டலாம் அப்படின்னு பார்த்தேன். பட் என்னால் திரட்ட முடியல, அதனால ஆஃப் கேமரா போய் திரட்டிட்டு வந்துட்டேன். அண்ட் கேமராவில் வந்து தண்ணி பட்டிருக்க போல் நான் வந்து அப்போ தான் கவனித்தேன். சாரி மன், அதை எக்ஸ்கியூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வந்துட்டு கையிலே வந்து நான் கொஞ்சம் அப்படியே லைட்டாக தேய்ச்சதுக்கப்புறம் புல் பண்ணிக்கிட்டேன். ஸோ இன்னும் கொஞ்சம் மெல்லிஸாக வரும் அப்படிங்கிறனால. அண்ட் நீங்கள் வந்து லைட்டாக வந்து தண்ணி அப்ளை பண்ணிட்டு அதை வந்து நல்ல ஹாட்டான பேனில் தண்ணி அப்ளை பண்ண சைடாக பார்த்து நீங்கள் போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த பபிள்ஸ்லாம் வரும். அண்ட் நானும் வந்து நான் பண்ணுற ப்ரொசீஜர் கிடையாது. ஸோ அவங்க வந்து நெருப்பில் போடுவாங்க, நான் வந்து அந்த நெருப்பில் போடுற இன்ஸ்ட்ருமெண்ட் என்கிட்ட இல்லை. ஸோ எங்கள் வீட்டில் இல்லாத காரணத்தால் நான் வந்து ரெண்டு பக்கமும் தோசை சட்டிலே வந்து எடுத்து போட்டு வணக்கிட்டேன். அண்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு. ஸோ வந்து பார்க்க உங்களுக்கு சப்பாத்தி மாதிரி இருக்கும். அண்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ப்ரெட்டோட இது உள்ளே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அந்த பஞ்சு மாதிரி, இப்போ ப்ரெட்டு நீங்கள் பிச்சிங்கன்னா எப்படி உள்ள பபிள் பபிளாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ஈஸியாக டப்புன்னு சீக்கிரமாக வந்து முடிச்சிடலாம். எனக்கு இது கிட்டத்தட்ட வந்து ஒரு 1/2 hour போல் தான் வந்துருந்தது. மாவும் சேர்த்து பன்னீர் இது பண்ணுறக்குள்ளார மாவும் ஊறிடுச்சு. ஸோ 1/2 hour போல் தான் எனக்கு வந்தது. அண்ட் வந்து ட்ரை பண்ணிப்பாங்க, எனக்கு ரொம்பவே பிடிச்சது. அந்த என் ஃபேவரட், அடிக்கடி வந்து எப்போயோ தோணுச்சுன்னா டப்புன்னு வந்து பன்னீர் இருந்தது, நான் இருந்தது, ஈஸ்ட் இருந்ததுன்னா நான் இதை பண்ணி சாப்பிட்ருவேன். ஸோ ஒரு நல்ல வீடு ஃபுல்லாக வந்து ஒரு ப்ரெட்டு பேக் ஆகிற ஸ்மெல்லு நல்லா இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு என்ஜாய் பண்ணிட்டேன். அண்ட் இப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து நான் சொல்லியிருந்தேன்ல நான் பண்ணின அந்த ஸ்டோரி வந்து காட்டுறேன் அப்படின்ட்டு, அதை பார்த்துட்டு வாங்க. The ant and the dove. ஸோ காப்பிரைட்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறனால நான் மியூசிக்கை கட் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் வந்து அப்படியே தெளிவாக பார்க்கலாம். இது ஃபுல்லாக வந்து நான் மவுஸ் வச்சு பவர் பாயிண்ட்டில் பண்ணது. ஸோ வந்து நிறைய பேர் இன்ஸ்டாகிராம்லேயும் ஷார்ட்ஸ்லேயும் பார்த்துட்டு எனக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணிங்க. அண்ட் வந்து போன வ்ளாகில் பார்த்துட்டு அக்கா எனக்கு ஃபைனல் ரிசல்ட் அனுப்புங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ஸோ அதனால தான் வந்து காமிச்சிருக்கேன். ஸோ ஒரு வழியாக நான் முடிச்சுட்டே தான். இது வந்து ஒரு பேசிக் இது வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறேன். ஸோ அந்த எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் நல்லா தான் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். அண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் சொல்லிங்க. அண்ட் இது ஒரு ஸ்டோரி மாதிரி. ஸோ எனக்கும் ஆசை பின்னாடி பேக்ரவுண்டில் மியூசிக்லாம் போட்டு காட்டணும் அப்படின்ட்டு. ஸோ என்னால் போட முடியல. நீங்கள் வந்து செக் பண்ணுறதுனா வந்து என்னோடய இன்ஸ்டாகிராமில் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ நான் மியூசிக்கோடு நான் போட்டிருப்பேன். என்னோடய இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். The ant saw a hunter aiming his arrow at the dove. ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து நான் இதை சும்மா தான் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். நான் நினைக்கவே இல்லை இவ்வளோ தூரம் நான் வந்து பண்ணுவேன். இதுவே எனக்கு வந்து பெரிய விஷயந்தான். அண்ட் வந்து சரி எனக்கு வந்து சும்மா ஒரு சின்ன ஒரு அசைன்மெண்ட் மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. சரி அசைன்மெண்ட் தானே அப்படின்னு வந்து நான் பெருசாகவும் எடுத்துக்கல. ஆனால் எனக்கு பண்ண பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டில் இதுக்கு மேலே வந்து ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சிச்சு. நீங்கள் வ்ளாக்ஸில் பார்த்துருந்திங்கன்னா தெரிஞ்சுக்கும். எனக்கு ஒரு 3 days வந்து இது ஒரு நாளைக்கு எனக்கு 5 hours கிட்ட ஒரு 3 days வந்து நான் இதை பண்ணி முடித்தேன். அண்ட் பண்ணும்போதும் பார்த்துருந்திங்கன்னா ஜூஸ் குடிச்சிட்டு எனர்ஜி ஏற்றிட்டு அப்படி தான் பண்ணியிருப்பேன். ஸோ எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அதனால் ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணிடுங்க. One good deed deserves another. ஸோ அவ்வளோதான் ஸ்டோரி கம்ப்ளீட் பண்ணி முடித்தோடனே எனக்கு நான் ஈவினிங் சாப்பிட்ட நானே ஃபுல்ஃபில்லாக இருந்தது. அண்ட் வந்து அதெல்லாம் பச்சிக்கு அப்படிங்கனால நான் நைட்டு வந்து ஒரு 3 eggs போட்டு நானும் அப்பா வந்து ஆம்லெட் மாதிரி பண்ணிட்டோம். ஹாலுக்கு வந்து 1/2 எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ 3 ஒன்றா போட்டேன். இதுதான் இன்றைக்கி நைட் என்னோடய டின்னர். ஸோ இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல். அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை டேப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ நெக்ஸ்ட் விலாகில் உங்களை நான் பார்க்குறேன். எல்லாருக்கும் பாய்.